Today we are going to discuss about transport of carbon dioxide. Carbon dioxide கடத்தப்படுவது. அதாவது from the tissue how the carbon dioxide is taken to the lungs. So before that, in the last video we have discussed about how oxygen is transported from lungs to tissues. That is in two ways. A little bit of oxygen is dissolved in plasma and that will be taken to the tissue. And most of the oxygen is transported to the tissue with the help of hemoglobin. That is hemoglobin combines with oxygen to form oxyhemoglobin and that is delivered to the tissues. அப்படின்னு பார்த்தோம். இப்போ here in tissues what happen, that is glucose gets oxidized to form ATP, carbon dioxide and water. So automatically inside the cell the partial pressure of carbon dioxide will be more than oxygen. So in tissues the amount of carbon dioxide and the partial pressure of carbon dioxide or the concentration of carbon dioxide is more. See tissue. In three methods, carbon dioxide is transported from the tissues to the lungs. What are the three methods means? First one, that is in dissolved condition with plasma. That is 7 to 10% of carbon dioxide is dissolved in plasma and plasma take the carbon dioxide to the lungs. 7 முதல் 10 சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு பிளாஸ்மாவில் கரைந்து பிளாஸ்மான்னு என்ன அர்த்தம் ரத்தத்தின் திரவ பகுதி பிளாஸ்மா எனப்படும் த லிக்விட் பார்ட் ஆஃப் த பிளட் இஸ் நோன் அஸ் பிளாஸ்மா மிக குறைந்த அளவு 7 to 10% தான் அது நுரையீரலில் வந்து எடுத்து செல்லப்படுகிறது செகண்ட் ஒன் இஸ் பவுண்ட் டு ஹீமோகுளோபின் சோ ஆல்ரெடி இன் த லாஸ்ட் வீடியோ வி ஹவ் டிஸ்கஸ் அபௌட் ஹவ் த ஆக்சிஜன் இஸ் பவுண்ட் வித் ஹீமோகுளோபின் ஹீமோகுளோபின் கம்பேஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் ஆக்சிஹீமோகுளோபின் ஹியர் ஆக்சிஹீமோகுளோபின் When it reaches the tissue, tissue போய் சேர்ந்ததும் அங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா டிஷ்யூல கார்பன் டை ஆக்சைடுக்கு பார்ஷியல் பிரஷர் அதிகமா இருக்கும் பிளட்ல ஆக்சிஜனுக்கு பார்ஷியல் பிரஷர் அதிகமா இருக்கும் அதனால என்ன ஆகும்னா அதிகமான கார்பன் டை ஆக்சைடு பார்ஷியல் பிரஷர் என்ன பண்ணும்னா ஆக்சி ஹீமோகுளோபினை டிசோசியேட் பண்ணும் ரெண்டா பிரிக்கும் ஆக்சி ஹீமோகுளோபின் வில் பி டிசோசியேட்டட் இன்டு ஹீமோகுளோபின் அண்ட் ஆக்சிஜன் சோ தட் ஆக்சிஜன் வில் பி டேக்கன் பை த டிஷ்யூ டிஷ்யூக்கு போகுது டிஷ்யூல ஆக்சிஜன் குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் பண்ணிட்டு குளுக்கோஸ் ஆக்சிகரணம் செய்து அல்லது குளுக்கோஸ் எரிந்து கார்பன் டை ஆக்சைடும் நீரும் உருவாகிறது எனர்ஜியும் உண்டாகும் அப்போ செல்லுல கார்பன் டை ஆக்சைடு அல்ல டிஷ்யூல கார்பன் டை ஆக்சைடுக்கு பார்ஷியல் பிரஷர் பகுதி அழுத்தம் அதிகமாக இருக்கும் அப்ப அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க கார்பன் டை ஆக்சைடு கம்பைன்ஸ் வித் ஹீமோகுளோபின் டு ஃபார்ம் கார்பமினோ ஹீமோகுளோபின் தட் இஸ் That is 20 to 25% of carbon dioxide. முதல்ல 7 முதல் 10 சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு பிளாஸ்மாவில் கரைந்து நுரையீரலை அடையும் 20 முதல் 25 சதவீதமான கார்பன் டை ஆக்சைடு ஹீமோகுளோபினுடன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ஹீமோகுளோபினுடன் சேர்ந்து கார்பமினோ ஹீமோகுளோபினாக மாறும் இப்போ இது ஒரு தகவலுக்கு மட்டும் சொல்றேன் கார்பன் டை ஆக்சைடு ஹீமோகுளோபினுக்கு கூட சேர்ந்து கார்பமினோ ஹீமோகுளோபினா மாறுது கார்பன் மோனாக்சைடு நம்ம பிளட்ல போச்சுன்னா கார்பன் மோனாக்சைடு தான் எதுக்கு கூட அதிகமா சேரும்னா ஹீமோகுளோபினுக்கு கூட சேரும் ஹீமோகுளோபினுக்கு கார்பன் டை ஆக்சைடை ரொம்ப பிடிக்குமா கார்பன் மோனாக்சைடை ரொம்ப பிடிக்குமானா கார்பன் மோனாக்சைடை தான் பிடிக்கும் கார்பன் மோனாக்சைடு இஸ் அ பாய்சனஸ் கேஸ் யூ நோ தட் அப்போ கார்பன் மோனாக்சைடு ஈஸியா ஹீமோகுளோபினுக்கு கூட சேர்ந்து கார்பாக்சி ஹீமோகுளோபின் உண்டாகும் பாருங்க கார்பன் டை ஆக்சைடு ஹீமோகுளோபினுக்கு கூட சேர்ந்தா கார்பமினோ ஹீமோகுளோபின் உண்டாகும் கார்பன் மோனாக்சைடு ஹீமோகுளோபினுக்கு கூட சேர்ந்தா கார்பாக்சி ஹீமோகுளோபின் உண்டாகும் ஓகே அப்போ இங்க இந்த கார்பமினோ ஹீமோகுளோபின் திரும்ப லங்ஸுக்கு வருது லங்ஸ்ல வந்த பிறகு இந்த கார்பமினோ ஹீமோகுளோபின் ரெண்டா பிரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடு வில் பி எலிமினேட்டட் ஆகும் So this is the second method, second way, அப்படின்னு சொல்லலாம் Third one, carbon dioxide is conducted from the tissue to the lungs as bicarbonate ions in plasma. அதுல தான் அதிகமான கார்பன் டை ஆக்சைடு கொண்டு வரப்படுகிறது அதாவது 70% கார்பன் டை ஆக்சைடு அங்க 7 to 10, 20 to 25 ஹீமோகுளோபினுக்கு கூட சேர்ந்து கார்பமினோ ஹீமோகுளோபினாக இங்க பைகார்பனேட் அயன்களாக 70% கார்பன் டை ஆக்சைடு அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுவது நுரையீரலுக்கு எடுத்து செல்லப்படுவது அதான் நம்ம எப்படின்னு பார்க்க போறோம் அதாவது டிஷ்யூல பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடுக்கு பார்ஷியல் பிரஷர் அதிகமா இருக்கு டிஷ்யூல திசுவில் கார்பன் டை ஆக்சைடின் அழுத்தம் பகுதி எழுத்து மற்றும் அடர்த்தி அதிகமாக இருக்கிறது
இப்படி அதிகமா இருக்கும்போது அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்துல வருது பாருங்க ரத்தத்துல ரெண்டு பார்ட் உண்டு உங்களுக்கு தெரியும் ஆர்பிசி ரத்த சிவப்பு இன்னொன்னு பிளாஸ்மா இங்க இதுதான் இந்த ரவுண்டா போட்டிருக்கிறத ஆர்பிசி கீழே உள்ள ஃப்ளூயிடு பிளாஸ்மா அப்படின்னு இப்போ இந்த பிளாஸ்மாவை விட அதிகமாக ரத்த சிவப்பணும்ல ஆர்பிசிக்குள்ள ஒரு என்சைம் இருக்கு அதுக்கு பேரு கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் இஸ் அன் என்சைம் which is present in RBC but that is lack in plasma lack nu solradha vida romba adoda romba koraiva irukala alladhu illai appdiye sollikala appo inda nodiyin udavinal carbonic anhydrase endra nodiyin udavinala carbon dioxide um neerum CO2 plus H2O rendum chendu carbonic acid form aagudhu H2CO3 appo paarenga carbonic anhydrase indha nodiyin udavinal carbon dioxide neer rendum chendu carbonic amilamaga retha chivappanavil uruvaagirathu ippo idhe carbonic anhydrase nala carbonic acid H2CO3 piriyudhu eppadi piriyudhuna bicarbonate negative ions aagavum hydrogen positive ions aagavum piriyudhu அப்போ அது எங்க வரும் அப்படின்னா பிளாஸ்மாக்கு வரும் ஆர்பிசில இருந்து பிளாஸ்மாக்கு ரத்த சிவப்பணுல இருந்து பிளாஸ்மாவுக்கு பைகார்பனேட் வருது பைகார்பனேட் பிளாஸ்மாவுக்கு வர வர பிளாஸ்மாயில இருந்து குளோரைடு நெகட்டிவ் அயான்ஸ் ரத்த சிவப்பணுக்கு உள்ள போகும் ஆர்பிசிக்கு உள்ள போகும் அப்போ பைகார்பனேட் அங்க இங்க வரும்போது அதை காம்பன்சேட் பண்றதுக்கு குளோரைடு அயான்ஸ் உள்ள போகும் இந்த நிகழ்ச்சிக்கு பேரு குளோரைடு ஷிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பிளாஸ்மாயில பைகார்பனேட் அயானும் ஹைட்ரஜன் அயானும் வந்தாச்சு இல்லையா இது ரெண்டையும் பிளாஸ்மா எங்க கொண்டு வரும் அப்படின்னா லங்ஸுக்கு கொண்டு வருது லங்ஸ்ல கொண்டு வந்த பிறகு ரிவர்ஸ் ரியாக்ஷன் நேர மாறி நடக்கும் பாருங்க என்ன நடக்கும் பைகார்பனேட் ஹைட்ரஜன் அயானும் சேர்ந்து கார்பானிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும் கார்பானிக் ஆசிட் ரெண்டா பிரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடு வாட்டரும் ஃபார்ம் ஆகி கார்பன் டை ஆக்சைடு will be eliminated out through the alveoli அந்த மூச்சு சிற்றறைகள் வழியாக கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படும் அப்போ லங்ஸ்ல வந்த பிறகு பைகார்பனேட் அயானும் ஹைட்ரஜன் அயானும் சேர்ந்து கார்பானிக் அமிலம் உருவாகும் கார்பானிக் அமிலம் பிரிந்து கார்பன் டை ஆக்சைடு நீரும் உருவாகி கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது இப்படி பார்க்கும்போது 100 ml of blood deoxygenated blood அதாவது கார்பன் டை ஆக்சைடு அதிகம் கலந்த 100 மில்லி இரத்தத்திலிருந்து 4 மில்லி கார்பன் டை ஆக்சைடு லங்ஸுக்கு வந்துச்சேருது ஆல்வியோலைக்கு வந்துச்சேருது அப்படிங்கிறத பார்க்கணும் இவ்வளவுதான் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அல்லது கார்பன் டை ஆக்சைடு திசுக்களிலிருந்து நுரையீரலுக்கு எங்கனம் கடத்தப்படுகிறது அடுத்தது நம்ம பார்க்கறது ஹவு த ரெஸ்பிரேஷன் இஸ் ரெகுலேட்டட் பார்ப்போம்